சிலர் முகத்தை மூடிக்கொண்டுதான் வெளியே செல்லணும் என்று கூறி அதற்குண்டான ஹதீஸ்களை கூறுகின்றனர். மற்றும் சிலர் முகத்தை மூடக்கூடாது என்று கூறி அதற்குண்டான ஹதீஸ்களையும் கூறி வருகின்றனர். இவ்விரு கருத்துகளில் எந்த கருத்து சரியானது? தயவு செய்து விளக்கம் தரவும். பெண்கள் வந்து முகத்தை மறைத்து கொண்டுதான் போக வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வந்து முகத்தை மறைக்க தேவையில்லை, மறைக்கக்கூடாது என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த ரெண்டில் எது சரியானது? முகத்தை மறைக்கணும் என்பது சரியானதா, முகத்தை மறைக்கக்கூடாது என்பது சரியானதா என்று நம்ம பார்ப்பதாக இருந்தால், இதுக்கு நம்ம எங்கே போயிடணும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னதையா சொன்னாங்கன்னு வைங்க, அதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு இருந்ததா? அவங்க முன்னாடி வந்த பெண்கள் எல்லாம் முகத்தை மறைத்தவர்களாகத்தான் வந்தார்களா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுக்கு முன்னாடி பெண்கள் வரும்போது முகத்தை மறைக்காம வந்து இருந்தால் நம்மளும் மறைக்கக்கூடாது. ரசூலுல்லா காலத்தில் இல்லாத ஒன்றை போய் நம்ம செய்ய முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மார்க்கம் வந்து முழுமையாகி விட்டது. இப்போ நம்ம பார்க்குறோம், முகத்தை மறைக்காமல் பெண்கள் வந்திருக்கிறாங்க என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது. இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு சபையில் உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், நரகத்தில் வந்து நான் பெண்களை அதிகமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அதுங்க நாங்கள் மட்டும் நரகத்தை ரொம்ப போகணும், ஆம்பளை மட்டும் கம்மி நாங்கள் மட்டும் ரொம்பவா அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாரும் ஆம்பளை உம்பளை எல்லாரும் ஒரே மாதிரி தான், தப்புகளை கலந்து தான் செய்கிறீங்க, அவன் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்றீங்க, நீங்கள் செய்கிற மாதிரி தான் அவங்க செய்றீங்க, ஆனால் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலாக ரெண்டு தன்மை இருக்கிறது, ஆம்பளைகிட்ட இல்லாத ரெண்டு தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அது ஆம்பளைகிட்ட கிடையாது, அதனால நீங்கள் கூடுதலாக நரகத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அது ரெண்டு தன்மை என்னன்னு கேட்டால், தக்ஃபுர்னல் அஷீர ஓ துக்ஸிர்னல் லான, நீங்கள் வந்து ரொம்ப சபிக்கிறீங்க. ஆம்பளை என்ன செய்வான், சண்டை வந்தால் போடா முட்டா பையலன்னு திட்டுவான். பொம்பளை எப்படி திட்டும், நாசமாக போ, அதாவது சாபம் விடுறது. ஆம்பளை வந்து என்ன செய்வான், சாபம் விட மாட்டான், தொலைஞ்சு போ, உருப்படாமல் போ, ஒன்றும் இல்லாமல் போ அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், நம்ம கருத்தாக சொல்லுவோம். சாபமாக போகிறதுன்னா அல்லாஹ்வுடைய வேலை அது, ஒருத்தன் அழிஞ்சு போ, நாசமாக போ, உருப்படாமல் போ, ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், இப்படி எல்லாம் எதிர்காலத்தில் உள்ளதை வைத்து இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன், தாலி அறுப்பா, எல்லாமே அது மாதிரி சாபம் தான். பொம்பளையருடைய ஏச்சி பேச்சு சண்டையில் பயன்படுத்துகிற அம்புட்டும் பெத்த பிள்ளைய கூட என்ன செய்யறது, இப்படிலாம் திட்டுறதுக்கு, மாடு எரும மாடு மேய்க்க உதவ மாட்டேன், அதுக்கு உதவ மாட்டேன், இதுக்கு உதவ மாட்டேன், இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க, கழிச்சல்ல போயுவேன், அதெல்லாம் திட்டு, இதெல்லாம் சாபம் தானே. அதே கழிச்சல்ல போக சொன்னி, கழிச்சல போனால் செத்து போன நடத்தும், அதை பேதியில் போகிறது நடத்தும், பேதியில் போ அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. ஆம்பளையில் போய் என்னதான் கோபம் வந்தாலும், என்னமா சண்டை வந்தாலும் அந்த ஆளை திட்டுவாங்களே தவிர நீ உருப்படாமல் போ, உனக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஆம்பளுடைய ஊர் ஆம்பளை கூட சாபம் போட மாட்டான், என்ன செய்வான், திட்டுவான், மடப்பையில முட்டா பையில பைத்தியக்காரன் கிறுக்கு பையில இப்படி திட்டுவான். இவன் சீரடி எதிர்காலத்தில் உள்ளதை பேசுவாங்க பெண்கள், நீ அப்படி ஆயிடுவேன், நீ இப்படி ஆயிடுவேன், நீ இப்படி ஆக மாட்டே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மை. இது அல்லாஹ்வுடைய தன்மையை நீங்கள் சொந்த கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா, சாபத்தை அதிகமாக செய்கிறீங்கல்ல, ஒன்று ரெண்டு பேர் இருப்பான், அதுக்காண்டி இல்லைன்றது ஏன் புருஷன் சொல்லுவாருன்னு கேட்டக்கூடாது, ஒன்று ரெண்டு இப்படி இருக்கு உனக்குதா, நான் சொல்றது பெரும்பான்மையா, பெரும்பான்மையா ஒன்று ரெண்டு ஆம்பளை அப்படி இருப்பான், பெரும்பான்மையா கொஞ்சம் ஒன்று பொம்பளைங்க இப்படி இல்லாமல் இருப்பாங்க. அதிகமான பெண்கள் இப்படி இருக்கிறாங்க, அதிகமான ஆண்கள் இப்படி இருக்கிறாங்க. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது உங்கள்கிட்ட கூடுதலாக இருக்குங்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டால், தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு நன்றி கெட்டு நடக்கிறீங்க. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் தன்னுடைய சாப்பாட்டு கூட உழைக்க வேண்டிய தேவையில்லைன்னு இந்த சமுதாயம் அமைத்து வைத்திருக்குது. உங்களுடைய உணவு உடை எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பாளி. எந்த அளவுக்கு அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான், இந்த மனைவிமார்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் தன்னுடைய இளமையை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வெளிநாடுகளில் போய் அரபுகள்கிட்ட அடிமையாக இருந்து ஒட்டகம் மேய்ச்சி ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்து ரோடு போடுற வேலை பார்த்து கிளீனிங் வேலை பார்த்து இப்படி அந்த பாலைவனத்தில் மண்டையை வெடிக்க செய்கிற வெயிலையெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவ்வளவு பணத்தை அவன் அனுப்புகிறான். அப்படி அனுப்பக்கூடிய ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் ஒன்று தரலேன்னு வைங்க, ஆமாம் என்ன செஞ்சு கிழிச்சிட்டேன்னு வாங்க.
ரசூல் அப்படி சொல்றாங்க, காலமெல்லாம் ஒருத்திக்கு நீ உதவி செய்து விட்டு ஒரு தடவை இல்லைன்ட்டு என்று சொன்னா உங்ககிட்ட இருந்து நான் ஒரு நன்மையும் அடையலையன்றுவா பொம்பளை. இது அதிகமான பொம்பளைட்டு அப்படி இருக்குது, தந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த வருஷம் பிறநாளைக்கு ஒழுங்கா எடுத்தாரலன்னா 25 வருஷம் எடுத்து தந்திருப்பான்ல, 10 வருஷம் எடுத்து தந்திருப்பான்ல, இருக்கும்போது தந்தானே, வேற யாரு கொண்டே கொடுத்தான்? அவன் வாங்குற சுத்தெல்லாம் பொண்டாடி பேருக்கு வாங்குறவங்களா எவ்வளவு பேர் இருக்கிறான்? அவன் சம்பாரிச்சு அவன் கையில வச்சுக்கிறாம மனைவி பேர்ல எடுக்கிறான், நகை நட்டுலாம் வாங்கி போடு. நகை நட்டுங்கிற ஒரு அலங்கார பொருளா, சொத்து இல்லையா அது? நகை நட்டுகள்லாம் வாங்கி போடுறான், அதெல்லாம் என்னது? அதெல்லாம் பெரிய ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரிலாம் கணவன்மார்கள் செய்யறாங்களேன்னு ஒரு நன்றியோடு இருக்கணுமா இல்லையா? இது ரொம்ப நன்றி கெட்டத்தனம் வந்து ரொம்ப பெண்கள்கிட்ட குறைவா இருக்குது ரசூலுல்லாஹ் சொன்னது என்று சொல்லிவிட்டு, இந்த ரெண்டு நாள் தான் நீங்கள் ஜாஸ்தியாக போயிடுறீங்க நரகத்துக்கு. மற்றதெல்லாம் வந்து தொழுவை எடுத்துக்கிட்டா இவன் இவங்கேயும் தொழுவாத இருப்பான், அங்கேயும் தொழுவாத இருப்பான், இங்கேயும் கோழிச்சிட்றோமே அங்கேயும் கோழிச்சு, இப்படிலாம் இருப்பீங்க. மற்ற தப்புகள் எல்லாம் இங்கிட்ட அங்கிட்டும் கலந்து இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் உங்களை ஃபீட் பண்ண முடியாது யாருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இது மேட்டர் இல்லை. இந்த சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு பொம்பளை 5 கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த பொம்பளையை பற்றி அந்த ஹதீஸில் வர்ணிக்கப்படுது. எப்படி வர்ணிக்கப்படுது? ஒரு பெண்மணி எழுந்தார், அவருடைய முகம் கருப்பாக இருந்தது, கண்ணம் எல்லாம் கருப்பாக இருந்தது. கண்ணம் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு வருது. கண்ணம் கருப்பாக இருக்குன்னு எப்ப சொல்ல முடியும்? மூஞ்சி திறந்து தானே சொல்ல முடியும். ஆண்கள் இருக்கிற சபை, பெண்கள் இருக்கிற சபை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சபை, இப்படி வச்சுக்கிறீங்களேன், இப்படி இருக்குது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம் அந்த ஒரு பெண்ணுடைய முகம் கருப்பாக இருக்குது, கண்ணம் கருப்பாக இருக்குது. கண்ணம் கருப்பாக இருக்கிற ஒரு பெண்மணி எழுந்து இப்படி கேள்வி கேட்டார், நாங்கள் மட்டும் எதுக்கு நரகத்துக்கு அதிகமாக போகணும் என்று கேள்வி கேட்டார்னு வருது. இதில் நம்ம என்ன விளங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்க முன்னிலையிலும் அங்கே இருந்த ஆண்கள் முன்னிலையிலும் பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை. இது தவறா இருந்தா மொத மூஞ்ச மூடுன்றாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீ என்ன கேள்வி கேட்க வந்துட்ட? அதாவது கேள்வி கேட்காட்டா கூட இந்த பொண்ணு வந்து முகத்தை திறந்துகிட்டு இருந்து ரசூல்லா கவனிக்கலன்றலாம். கேள்வி கேட்டா கேட்டாலும் பார்த்தனாவும் கேள்வி கேட்டாங்கன்னா அனைவருடைய கவனம் திரும்பிடும், கேமரா பூரா திரும்பிடும். அப்ப நம்ம எல்லாருடைய கண்கள் அங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்கல்ல, கேள்வி கேட்கிறாள பார்த்தானே பதில் சொல்லுவாங்க, என்னம்மா நீ கேள்வி கேட்க எழும்பிட்ட, நீ மூஞ்ச மூதம் மூடாம வந்திருக்கிற அப்படின்னு கேட்டாங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திறந்திருக்கிற ஒரு பெண் கேள்வி கேட்கும் பொழுது அது ஒரு தவறாக இருந்தால் அதை கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா? அதை கண்டிக்கல. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், அப்ப ரசூல்லா ஒரு அங்கீகரிச்ச ஒன்றை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை மாத்திருக்கு நினைக்க கூடாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் ஹஜ்ஜி போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்க பின்னாடி வந்து அவங்க சின்னத்தாவுடைய சின்ன வாப்பாவுடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ்ங்கிறவரை, அப்பாஸுடைய மகனை என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தில் பின்னாடி ஏற்றி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் ஓட்டுறாங்க, டபுள்ஸ். பின்னாடி யார் இருக்கிறா? அவங்களுடைய தம்பி இருக்கிறார், சின்ன வாப்பா மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கிறாங்களா? அப்போ வந்து எதிர்த்தாப்புல ஒரு இளம்பெண், அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா இளமையான அழகு படைத்த பேரழகு படைத்த ஒரு பெண் வந்து எதுக்க வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, எதுக்கு யார் வர்றா? அந்த ஹதீஸ்ல அவர் அறிவிக்கிறார், அழகான பேரழகு படைத்த ஒரு பெண் வர்றார். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இதை கேள்வி கேட்கிறாங்க, ஹஜ் சம்பந்தமா அந்த அம்மா கேள்வி கேட்டுட்டு அப்படி போறாங்க. போனா இவர் இருக்கார்ல பின்னாடி இருக்கிறவர், யார், ரசூல்லாவுடைய தம்பி. அவர் என்ன செய்யறாரு, அந்த பொம்பளை திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. சஹாபி தான், சஹாபினா ஆம்பளை ஆம்பளை தானே, சஹாபியா இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான், சரியா? அப்ப வரணு ரசூல்லாவுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அந்த பெண் அவ்வளவு அவ்வளவு அழகா இருந்ததுனால அவர் திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. ரசூல்லாவுக்கும் தெரியும்ல இவர் இப்படி பண்ணுவாரு, தெரியும், என்ன செய்யறாங்க, திரும்பி பார்த்தா தலை அங்க இருக்குது. உடனே என்ன செய்யறாங்க, பிடிச்சி தலையை திருப்பி கிட்ட திருப்புறாங்க, ஒட்டகத்துல இருந்துகிட்ட தலையை திருக்கி இந்த பக்கம் திருப்புறாங்க, என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண்ணு வர்றாங்க, இது கடைசியில ஹஜ்ஜிங்கிறது கடைசியில் நடக்கிறது, அப்ப கடைசி காலத்துல மாத்தப்பட்டுச்சுன்னா சொல்ல இயலாது. அப்ப ஹஜ்ஜி கால கடைசி காலத்துல வரும் பொழுது அழகான பெண் வர்றாங்க, அந்த பெண் இளம்பெண் என்று வருகிறது, பேரழகு படைத்த பெண் என்று வருகிறது, அந்த பெண்ணுடைய அழகு இவரை ஈர்த்து விட்டது என்று வருகிறது, திருப்பி திருப்பி பார்க்கிற அளவுக்கு இருந்திருக்காருன்னு விளங்குகிறது. அப்ப மூஞ்சி மூடிக்கிட்டு போயிருந்தா என்னத்தை போய் பார்க்க போறாரு, அவர் ஏன் திரும்பி பார்க்கிறாரு? மூச்சை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போனா என்னத்தை போய் பார்ப்பாருண்ட, அது பெண்ணு அழகின்னு எப்படி தெரியும்?
அழகு படைத்தவன் என்ன தெரியும், கண்ணு மட்டும் காட்டிட்டு போனா அழகு படைத்தவன் கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப அந்த ஹதீஸ், அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு, அழகான பெண்ணு, ரொம்ப இளம் பெண்ணு, வேற இளம் பெண்ணுலாம் சொல்றாங்க என்ன செய்யும், சுருக்கம் இருக்கும், அதெல்லாம் மூஞ்சி பார்த்தானே சொல்ல முடியும், அது முகத்துல சுருக்கம்லாம் இல்லாம அதெல்லாம் இருக்கிற வச்சுதான் செய்யறாரு, அப்படிலாம் சொல்றாரு. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இந்த முகத்தை மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு மேட்ரு வந்து அவங்க வந்து காலத்துல இருக்கல. அப்படி மார்க்கத்துல இன்னும் சொல்ல போனா, இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கட்டளை இருக்கிறது, நீங்க வந்து உங்களுடைய வெளியே போகக்கூடிய நேரத்துல உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், குள்ளில் மூமினீன யகுல்லூமின் அபுசாரியும், மூமினான ஆண்கள் வந்து தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நபியை நீங்கள் கட்டளை இடுங்கள். வெளியே போறோம், ரொம்ப அழகான ஒரு பெண்ணு வருது, இப்போ தேவைக்கு இப்படி கூட்டத்தில் பார்க்கறது, இப்படி பார்க்கறது சாதாரண பார்வை, இது வேற விஷயம், அப்படி கூர்ந்து ஒத்துக்கிட்டு பார்க்கறதுங்கிறது அது ஒரு தப்பான பார்வை, அந்த மாதிரி பார்க்கறத வந்து கூடாதுன்னு என்ன செய்யறான்ல, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு கட்டளையிடுறான். எல்லாரும் மூஞ்ச போத்திக்கிட்டு வந்தால் எதுக்கு போய் தாழ்த்தனுங்கிறேன், எதுக்கு வர்றாங்க, 50 பேர் மூஞ்ச மூடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு போட்டு பார்வையை தாழ்த்தனே, பார்க்கறதுக்கு என்னமோ இருக்க போய் தானே தாழ்த்த சொல்றாங்க. அல்லவே என்ன செய்யறான், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சொன்னாலே என்ன அர்த்தம், பார்க்குற விஷயம் அங்கே இருக்குதான், நீ மூஞ்ச திறந்துட்டு தான் வருவாங்க, நீ இந்த அங்கே பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், வேற மாதிரி தடம் போடலாமே, ஆம்பளைக்கும் இருக்கு பொம்பளைக்கும் சொல்லப்படுது. அப்போ குள்ளில் மூமினாத்தி எவ்வளோ நம்பி நபுசாருகின்ற, மூமினான பெண்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நபியை நீங்கள் கட்டளை இடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஆம்பளைக்கும் இப்படி கட்டளை, பொம்பளைக்கும் இப்படி கட்டளை என்று சொன்னால், அப்போ ஆம்பளையும் மூஞ்சியை திறந்துட்டு வர்றதுனால பொம்பளை பார்க்குறா, பொம்பளையும் வேற மாதிரி பார்க்குற மாதிரி என்ன வந்தால் தலையை தாழ்த்திக்க, ஆம்பளை வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது வேற மாதிரி என்ன வர்ற மாதிரி இருந்தால் பேசாமல் தலையை தாழ்த்திக்க, பார்வை கீழே போடு என்று அல்லாஹ் திருமறையில் கட்டளை எடுக்கிறான். அப்போ ஏன் இந்த மாதிரி எல்லாரும் மூஞ்ச மூடிக்கிட்டு இருந்தால் எப்படி இது இந்த ஆர்டர் எப்படி வரும், அது ஒன்று விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து தொழுகைக்கு போவோம், எல்லா தொழுகையிலையும் பங்கெடுத்துக் கொள்வோம், பள்ளிவாசலுக்கு பள்ளிவா, அப்போ திற கூட போட வழக்கம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்கள் முன் வரிசையில் இருப்பாங்க, பெண்கள் பின் வரிசையில் இருப்பாங்க, ரெண்டுக்கு மத்தியில் திரை கூட போட மாட்டாங்க, அந்த மாதிரி நாங்கள் கலந்து கொள்வோம். சுபுகு நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, சுபு தொழுகை நாங்கள் எப்போ தொழுவோம் தெரியுமா, சுபு தொழுகையுடைய நேரம் வந்து மொத்தம் 80 நிமிஷம் இருக்குங்க. சுபுகு தொழுகை எப்போ வருதுன்னு கேட்டால், சூரியன் உதிக்குதுல, சூரியன் உதிப்பதற்கு 80 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுபுகு வந்துவிடும். சூரியன் 6 மணிக்கு உதிக்குதுன்னு சொன்னால் எத்தனைக்கு வந்துடும், 4:40 வந்து சுபுகு வக்து வந்துடும், 80 நிமிஷம், 1 மணி நேரமும் 20 நிமிஷமும். அப்போ 4:40 ஆரம்பித்து 6 சூரியன் உதிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ஒரு நாளைக்கு சூரியன் உதிக்கிறத பார்த்துக்கிறங்க, அதுலேருந்து 80 நிமிஷத்தை முன்னாடி போயிருங்க, அந்த 80 நிமிஷமும் சுபுகுடைய நேரம், அவ்வளோ பெரிய நேரம் இருக்கிறது. ஆனாலும் சிறந்தது என்னவென்று சொன்னால், அவ்வளோ நேரத்துக்கு லேட் பண்ணாமல் கொஞ்சம் இருட்டோடையே தொழுதுணும், இருட்டோட பக்து வந்து தான் சுபுகுடைய பக்து வந்துடும், ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அந்த மாதிரி தொழுவதான் சிறந்ததுன்னு நம்ம மார்க்கத்தில் இருக்கிறது. அது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களோட சேர்ந்து சுபுகு தொழுகையை தொழுது விட்டு நாங்கள் வெளியே வருவோம், வெளியே வந்தால் இருட்டாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் யார் என்று பார்ப்பவர்கள் கண்டுபிடிக்க இயலாது அப்படிங்கிறாங்க. இருட்டாக இல்லாட்டி கண்டுபிடிக்க இயலும், கண்டுபிடிக்க இயலும்னா எதை வச்சு கண்டுபிடிக்க இயலும், மூஞ்சி வச்சு தானே கண்டுபிடிப்பாங்க, ஒரு ஆள் இன்னார் தாண்டி எதை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் தொழுதுட்டு வருவோம்ல, வரும்போது நிலம் தெளிஞ்சு வெள்ளையாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ இது பாத்திமா இது ஆயிஷான்னு கரெக்டான செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லாமல் இருட்டாக இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் முகத்து திறந்துட்டு வந்தாலும் யாருன்னு கண்டுபிடிக்க இயலுமா? அப்போ ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் லாயோர்ஃபுன மினல் கலசி, இருட்டின் காரணமாக அந்த பெண்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4:40 வக்து வந்துருச்சுன்னு வைங்க, 4:55 தொழுதுருவோம், 6 வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டோம், வெளிச்சம் வர்ற அளவுக்கு நாங்கள் இழுக்க மாட்டோம். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுதுருக்குறோம். அப்போ இதில் என்ன விளங்குது, பெண்கள் வந்து முகத்தை மூடி கொண்டு வெளியே வரல, இருட்டுனால அவங்க யாருன்னு தெரியாமல் போயிடுச்சே தவிர, வெளிச்சம் இருந்தால் யாருன்னு தெரிஞ்சிருப்பாங்க, வெளிச்சம் இருந்தால் யாருன்னு எப்படி தெரியும், மூஞ்சி இருக்க போய் தான் மூஞ்சியை காட்டினானே தெரியுது, இதான் மேட்ரு. அதனால மார்க்கத்தில் வந்துங்க முகத்தை மறைக்கணுங்கிறது, மறைக்கணும்னு சொல்லவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு ஆதாரம் காட்டுறதே கிடையாது, ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு ஆதாரம் காட்டுறதில்ல. ஆயிஷா நாயகி போவாங்க, ஆம்பளை கண்டா அப்படி விசிறி வச்சு மறைச்சிக்கிடுவாங்க, ஆம்பளை போனோம்னு செய்வாங்க, அது விசிறி எடுத்துக்கிடுவாங்கன்ட்டு ஒரு செய்தியை காட்டுவாங்க, இதெல்லாம் ஒரு ஆதாரமா?
இது ரசூலுல்லா பார்த்தாங்களா, ரசூலுல்லா இது அங்கீகரிச்சாங்களா, நபிகள் நாயகத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? அப்படியே இருந்தாலும் ஆயிஷா நாயை பற்றி அந்த ஒரு சம்பவம் வர்றது மாதிரி மாற்றமாகவும் வருதே. போர்க்களத்துக்கு தலைமை தாங்கி போய் யுத்தத்துக்கே போயிருக்கிறாங்களே, மாற்றியும் நடந்திருக்கிறாங்களே. அதனால் ஆயிஷா நாயை சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதை விட நபிகள் நாயகம் செல்லாசலம் காலத்தில் இருந்துச்சா இல்லையா, பள்ளிவாசல் போய் தொழுதது எப்போ, ரசூலுல்லாவுடைய காலத்தில் நடக்கிறது. அப்போ ரசூல் சல்லாசலுடைய காலத்தில் சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அங்கீகாரம் அதுக்கு இருக்குது. இதன் நுழைஞ்சிட்டோமே, ஆனால் முகத்தை மறைக்கிறது என்பது வேற எப்படியோ இந்த மார்க்கத்தில் வந்து நுழைஞ்சிருக்குது. அப்படி ஒரு கலாச்சாரத்தை ரசூல் சல்லாசலம் உண்டாக்கல ஃபஸ்ட்டு விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது இன்னொன்று கவனிக்கணும், மார்க்கத்தில் வந்து ஒரு அனுமதி பேச்சு வச்சுக்கிறோம், முகத்தை மூடுவதும் அனுமதினு வச்சுக்கிடுவோம். அனுமதியாக வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு அதை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் வந்து ஒரு கேடு தருதுன்னு வைங்க, கேடு ஏற்படுத்தினால் அதை நம்ம விட்டுருவோம். உருளைக்கிழங்கு அனுமதிக்கப்பட்டது தானே, வாய் உற்றப்புள் உள்ளவனுக்கு அனுமதி இருக்கா? அது அனுமதிக்கப்பட்டிருந்தாப்பா, நீ வாய் உற்றப்புள் இருக்குது நீ சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதா இல்லையா? இறைச்சி வந்து அனுமதிக்கப்பட்ட, ஆட்டு இறைச்சி அனுமதிக்கப்பட்டது தான், அது கொலஸ்ட்ரால் ஏறி போய் கிடக்கிறவனுக்கு அனுமதிக்கப்படுமா? அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் உனக்கு ஒத்துக்கிறாதுல, நீ சாப்பிடக்கூடாதுல, உனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் டாக்டர் ஏன் சாப்பிட்றேன்னு கேட்குறமா இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், முகத்தை திறந்து இருப்பதில் கேடு ஜாஸ்தியா, முகத்தை மறைப்பதில் கேடு ஜாஸ்தியா என்று பார்த்தால், முகத்தை மறைக்கிறது மாதிரி ஒரு கேடு எதுவுமே கிடையாது. ஏன், ஒரு மனிதன் வந்து ஆணோ பெண்ணோ அவன் நல்லவனாக இருக்கிறது வந்து அல்லாவுக்கு பயந்து நல்லவனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள். மற்றபடி ஏன் நல்லவனாக இருக்கான்னு கேட்டால், சமுதாயத்துக்கு பயந்து தான் நல்லவனாக இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து ஒழுக்கமாக நல்லவனாக இருக்கிறான், அது காரணம் என்ன, இந்த வாப்பா இருக்காரு, அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, மாமா இருக்காரு, மச்சான் இருக்காரு, ஜமாத் தலைவர் இருக்காரு, அஜர்த் இருக்காரு, பார்த்துருவாங்க. இந்த ஒரு பயத்தினால தான் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், நல்லவனாக இருக்கிறான். இங்கே உள்ள ஒருத்தனை பம்பாயில் கொண்டு விட்டுவாங்கன்னு பார்ப்போம், அம்புடி செஞ்சுட்டு வந்துடுவான். ஏன், பம்பாயில் உங்கள் வாப்பா இல்லை, பம்பாயில் உங்கள் அண்ணன் இல்லை, பம்பாயில் உங்கள் தம்பி இல்லை, மாமா இல்லை, மச்சான் இல்லை, தெரிஞ்சவன் இல்லை. அப்போ தெரிஞ்சவர்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒருத்தன் போனான்னு சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான், இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்க மாட்டான், குடிக்க கூட போவான். ஏன், குடித்தா யாருக்கு தெரிய போகுது, இங்கே குடித்தா வீட்டில் தெரிஞ்சு போயிடும், அங்கே குடித்தா ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு அவனுடைய அடையாளத்தை மக்கள் பார்த்து விடுவார்கள் என்கிற பயம்தான் அவனை ஒரு அளவுக்கு நல்லவனாக வாழ வைக்கிறது. சொந்த ஊரில் நல்லவனாக இருக்கிறவன்லாம் வெளியூரில் போய் கெட்டு நாசமாக போகிறதுக்கு என்ன காரணம், சொந்த ஊரில் எல்லாம் தெரிஞ்சவன், அவனுக்கு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இவன் செய்ய மாட்டேங்கிறான். வெளியூருக்கு போனால் எவன்ட தெரியாது, அப்போ நம்மளை பார்த்தா அவன் குடிக்கிறத பார்த்தா கூட இவனை உன்னிப்பா கவனிப்பானா, இன்னாருடையமோ இன்னார்னா சொல்லுவோம், அவன் பாட்டு போயிட்டா இருப்பான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுங்க. இப்போ பெண்கள் வந்து முகத்தை மூடிக்கிட்டு போகிறாங்க, மூடுனால என்னவாயிடுச்சு, அவங்க யாருன்னு தெரியலை. யாருன்னு தெரியலன்னு சொன்னால், நான் ஒரு பொம்பளை நாம முகத்தை மூடி கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு வைங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவர் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறார் நினைப்பீங்க, பொண்டாட்டி இருக்க மாட்டானா இருக்கலாம்ல. நான் ஒரு முட்டையை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால், அப்போ மனைவியாக இருந்தால் அது வந்து யாராச்சும் ஒரு ஆள் பார்த்துருவாங்க, மூடி போனால் என்ன செய்வீங்க, ஓஹோ மனைவியோட போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு பெண் வந்து யாரோட போனாலும் அது என்னவாக என்ன நினச்சிக்கிறோம், நம்ம புருஷனோட போகிறான்னு நினைப்போம்ல, இந்த நினப்பு இதை மூடிக்கொண்டு தப்பு செய்ய தூண்டுமா தூண்டாதா? நமக்கு நாமே அந்த வேலையை முகத்தை மறைச்சோம் என்று சொன்னால் நம்மளை வழி கெடுக்குமா கெடுக்காதா? கண்டிப்பாக கெடுக்கும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை இருக்குது இல்லையா, சென்னையிலேருந்து அந்த எம்ஜிஎம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அந்த சாலையில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ஒரு டூ வீலரில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பார்த்துட்டே வந்தோம், டூ வீலரில் பார்த்தீங்க என்று சொன்னால் எல்லாம் அந்த கள்ளக்காதல் கேஸாக ஓடும், டூ வீலரில் போயிட்டே இருக்கும், போனால் எல்லாம் மூஞ்ச மறைச்சிக்கிட்டு தான் போகுது. முஸ்லீம் அல்ல முஸ்லீம் அல்ல முஸ்லீம் அல்லாத கேஸ என்ன பண்ணுதுன்னா, இதை பூரா கட்டிக்கிட்டு துணியை வச்சு ஒரு மாதிரியை கட்டிக்கிட்டு இப்படி போட்டுட்டு, எதுக்கு எவனாவது மாமா வந்துடும், மச்சான் வந்துடும், அண்ணன் வந்து தம்பி பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இப்படி யாருன்னு தெரியாமல் போனால், இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் கெட்டு அழிந்து நாசமாக போவதற்கு இந்த முகத்தை மறைப்பது என்னவா இருக்கிறது, துணை செய்கிறது. அதே மாதிரி வந்து இந்த பேருந்து நிலையங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விபச்சாரிகள்னு சில பேர் இருப்பாங்க, இதை தொழிலாக பண்ணக்கூடியவங்க, அவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, முகத்தை மறை, ஏன்னா போலீஸ்காரன் வந்து சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போயிடுவான், அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி முஸ்லீம் மாதிரி புர்கா போட்டு நின்றாள்வோம், முஸ்லீம்கள் அப்படி இருக்க ஒன்று ரெண்டு இருக்கலாம்,
பெரும்பாலும் முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் அல்லாதவங்க இந்த விபச்சார தொழில் பண்ணக்கூடியவங்க நம்ம மூஞ்சி மூடிக்கிட்டு நின்றோம் சொன்னால் போலீஸ்காரன் வரமாட்டான், முஸ்லீம் அப்படின்னு ஒரு சேஃப்டி கிடைக்கிறது. தப்பான வேலையை செய்வதற்கு இது நம்மளே சுத்தமாக ஒழிச்சுட்டு வைங்க, இது மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. நம்மளே அப்படி போட்டு பழகுறதுனால நம்ம கண்ணியமாக இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே என்னமா இருக்கிறது, கேஸ் போகுதுறாங்கிறான், கேஸ்ன்னு பேர் வச்சுருக்கிறான். கேஸ்னா இது இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு பேர் மெட்ராஸில். அப்போ கேஸ் போகுதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த கேஸுங்கிற பேர் எதுக்குனால வருது, நீங்கள் வந்து மூடி மூடி காட்டினவுனே அட இது நல்லா இருக்கு முஸ்லீம் பொம்பளைன்னு சொல்லி போலீஸ் கிட்டே வரமாட்டானே, இது நம்ம சேஃப்டியாக இருக்குதே, போலீஸ்காரன் போனவுனே ஆம்பளையை கூப்பிடுறது, போலீஸ்காரனை கண்டவுன்னு தொங்க கொடுக்குறது. இந்த கூத்துகள்லாம் நடக்கு. சினிமா நடிகைகளில் கையுமயமாக பிடிச்சான், கோர்ட்டுக்கு வரும்போது புர்கா போட்டு வர்றாள்வோம் முகத்தை முடிக்கிட்டு. கோர்ட்டு இந்த புவனேஸ்வரன் ஒருத்தையை கூட்டு வந்தாங்க, இன்னொருத்தையை கூட்டு வந்தாங்க கோர்ட்டில் நிப்பாட்டுறது, பார்த்தா நம்மெல்லாம் தோத்து போயிடுவோம். அந்த மாதிரி மூஞ்ச முடிக்கிட்டு செய்கிறா, அந்த மாதிரி வர்றா, இதெல்லாம் வந்து தேவையா? அன்னைக்கு இப்போ ஒரு 2-3 வருஷம் முந்தைய என்ன ஆச்சுன்னா, பொம்பளை காலேஜுக்குள்ளே ஒரு ஆம்பளை பூந்து போயிட்டான் உள்ளக, பொம்பளை மாதிரி புர்கா போட்டு, பொம்பளை மாதிரி புர்கா மாட்டிக்கிட்டு கண்ணு தானே தெரிய போகுது, என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க? உள்ள போய் பொம்பளைகளுடைய பாத்ரூம் போறது எல்லாத்தையும் போய் பார்த்து நினைஞ்சிருக்கிறான், ஒரு நாப்புறம் இருந்திருக்கான், கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தி கால் பெருசா இருக்கு செருப்பு பெருசா இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கடைசியில் சந்தேகப்பட்டு பிடிச்சா ஆம்பளை அவன் காலையிலேருந்து அங்கே இருந்திருக்கிறான் பொம்பளை ஹாஸ்டல்ல, காலையிலேருந்து அங்கே இருந்தா பொம்பளைங்க அவங்க எவ்வளோ பிரைவசியா இருந்திருப்பாங்க. அது இது மாதிரி எல்லாம் உள்ள நிலைமையெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி தப்பான காரியங்கள் கடத்தல் பண்றவன், இந்த மாதிரியான காரியம் செய்தவன்லாம் இதை பயன்படுத்தி கொண்டு, நம்ம செய்வது இல்லை, இந்த முகத்தை மறைப்பதை பயன்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்யலாம், என்ன தவிர கடத்தலாம். கடத்தும் போது என்ன செய்ய மாட்டான், முஸ்லீம் பொம்பளை போகும் சும்மா இருந்துருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள யாராக இருப்பான், முஸ்லீமாகவும் இருக்க மாட்டான், பொம்பளையாக இருக்க ஆம்பளையாக இருப்பான். நிலைமை அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்க்குறத செய்யும் பொழுது இது ரொம்ப டேஞ்சர், சமூகத்துக்கு பெரிய கேடாக இருக்கிறது. ஏன் இப்போ முகத்து தெரிஞ்சிருப்பேன்னா என்ன, அடையாளம் தெரிஞ்சால் என்ன, இன்னார் அடையாளத்தை காட்டுறது என்ன இருக்குங்கிறேன், இது அடையாளத்துக்கு மறைக்கிறீங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத பேணுதல் உங்களுக்கு என்னத்துக்குண்ணே, அல்லாஹ்வும் ரசூலும் பேணுதலுக்கு தேவைன்னா கட்டளை போட்டிருப்பாங்க, மூஞ்ச மூடுன்னு சொல்லி, மூஞ்ச மூடுன்னு ஒரு கட்டளை இல்லை, ஏன் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க? அதனால் அந்த முகத்தை மறைத்தல் மாதிரி ஒரு சமூக கேடு எதுவுமே கிடையாது. அதனால் பல பாவங்களுக்கு நம்ம தள்ளிவிடும். நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்களா, ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக கட்டளை இடணும். ஏன், நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு நாளைக்கு எஸ்ஐடின்னு ஒரு காலேஜ் இருக்குது சென்னையில், மகளிர் காலேஜ், அதை வந்து பாருங்கள். வாசலில் வந்தீங்கன்னா எல்லாம் அப்படி போட்டு போட்டுக்கிட்டு ஒரு பைக்கிலையும் அதெல்லாம் பின்னாடி ஏறி போகிற காட்சியெல்லாம் பார்க்கலாம். ஏன், யாருன்னு தெரியாதுல்ல, யாருன்னு தெரியல என்பது, முகத்தை மூடிட்டு போனால் தொலைச்சிருவேன்னு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை பண்ணணுமே தவிர, நீங்கள் அதான் பேணுதல் நினச்சி என்ன செய்கிறீங்க, நல்லா கட்டி விட்டு போடுறீங்களா, அது நல்லா இருக்கிற பிள்ளைலையும் கெடுத்து நாசமாக்கிறோம் வணங்குதா. அதனால் அந்த முகத்தை வந்து மூடுதல் என்பது வந்து மார்க்கத்திலும் இல்லாத ஒன்று, சமூகத்துக்கும் ஒரு கேவலத்தையும் சீரழிவையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால அந்த முகத்தை மூடுற கலாச்சாரத்தை நம்ம என்ன செய்யணும், கம்ப்ளீட்டா ஒழிச்சிருந்தா அது ஒரு காலத்தில் நன்மை தராது.